நம்ம எதையுமே வச்சு போராடலாம்னா, ஆனா அது வந்து ஒரு எழுத்து இருந்தா போதும் அப்படின்னு பண்ணுங்க சார். சொன்னீங்க இல்லையா, அந்த நிலையே ஒரு போராட்டம் இல்லையா? இல்ல, நினைச்சுக்கிட்டே திருப்பி திருப்பி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது போராட்டமா மாறிடும். போராடாம எப்படும் அந்த ஒரு நினைவு மட்டும் இருந்தா போதும். இல்ல, நினைவை கூட நீங்க திருப்பி திருப்பி வச்சுக்கிட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஒரு தடவை நினைச்சிட்டு இது நல்லது இல்ல, அதுக்கப்புறம் நடக்கிறபடி நடக்கட்டும்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நடக்கணும்னு சொன்னா நீங்களா விரும்பி செய்ய மாட்டீங்க. எது நடந்தாலும் உங்களை மீறிதான் நடக்கும். நீங்க ஒரு தப்பான செஞ்சாலும் கூட உங்களை மீறிதான் நடக்கும். நீங்களா ஒரு முடிவு, நீங்க முடிவை மாத்துறது இல்ல, உங்க முடிவே வேண்டாம் நினைக்கணும். உங்களை மீறி ஏதாவது நடந்தனாலுமே கூட அதுக்கு நீங்க பொறுப்பு இல்ல, அது உங்களை மீறி நடக்கிறதாகவே வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த காலப்போக்கில் சரியாயிருக்கும். போராட போறோம்னு நினைப்பு இல்ல, அது போராடுறோம். அதாவது தேவையில்லாததை எதிர்த்து போராடுறோம். அதாவது இப்ப வந்து இப்போ உதாரணமா இப்ப நம்ம வந்து மது இருந்தது தப்புன்னு சொல்லி நம்ம தெரிது, தப்புன்னு தெரியுது, அவ்வளவுதான். அதோட தப்புங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். மனு திறந்தது தப்புங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டான்னு சொல்லியே போராடணும் போராட வேண்டாங்கிறது கூட வேண்டியதில்லை. மது தப்புன்னு நினைச்சுக்கிட்டே நீங்க பாட்டுக்கு உங்க மனசுல எடுத்துக்கிடுங்க, அதுக்கப்புறம் உங்களை மீறி நீங்க மதுவை குடிக்கணும்னாலும் கூட உங்களை மீறி குடிக்கிற மாதிரி வந்துட்டு சொன்னா அது உங்களை அறியாமலே நீங்க இறந்து விடுபட்டுருக்கீங்க. அறிஞ்சு நீங்க விடுபடவே முடியாது. நீங்க விடுபடணும்னு நினைக்க ஏதோ ஒரு வகையில படிப்படி நீங்களே மாறிடுவீங்க. ஒவ்வொரு ஞானிகளும் வந்து அவங்களுடைய ஞான செய்தியை பரப்புறதுக்கு சீடர்களை உருவாக்கிறாங்க, அங்கீகரிச்சு சீடர்களை அனுப்புறாங்க. தங்களுடைய ஞான கல்வியில நீங்க எப்படி இத அடுத்த நிலை, அதாவது மக்களுக்கு போய் சேர்க்க நீங்க யாராவது அங்கே சீடுகள் தான் அங்கீகரிக்கிறீங்களா, இல்ல பாடத்தை எப்படி கொண்டு போக போறீங்க? அதாவது இதுல வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க தெளிவடைஞ்சிருந்தா போதும், அவ்வளவுதான். தெளிவடைஞ்சாச்சுன்னு சொன்னா உங்க தெளிவு வந்து எப்படியும் அடுத்தவங்களை அது அடுத்தவங்களை பாதிக்கும். அது அந்த அளவுல வந்து ஸ்லோ ப்ராசஸ்ல தான் இது வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்முடைய இது வந்து ஒரு இயக்க மாதிரி வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னாலே அது ஒரு ஒரு ஃபோர்ஸ் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நல்ல இயக்கங்கிற அளவுக்கு இதை நம்ம கொண்டு போறதுக்கு விருப்பம் இல்லை. ரெண்டாவது இதுல சீடர்கள்னு சொல்றதுக்கும் இதுல ஒன்றும், ஏன்னா இது வந்து கொஞ்சம் சுதந்திரமா இருக்கிறது தான் எனக்கு சரியாத மாதிரி இருக்கு. அதனால இது 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 போக்கிலே போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நம்ம எப்படி போகணும்னு நினைக்கிறோமோ அப்படி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இதுல வந்து சரி, இப்ப இது வந்து நாம உங்களை மட்டும்தான் நீங்க பாக்கணும். ஏன்னப்ப நீங்க வந்து தெளிவடைஞ்ச நிலையிலுமே கூட ஒவ்வொருத்தருக்கும் இயல்பு வித்தியாசமா தான் இருக்கு. அவங்கவுங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி உள்ள விசேஷம். இப்ப நீங்க ஞானிகளை எத்தனையோ ஞானிகளை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா ஞானிகளும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஞானிகளுமே வித்தியாசமா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிஹேவியர் வந்து வேற மாதிரிதான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் மனோ இயல்பு வேற மாதிரிதான் இருக்கும். சில ஞானிகள் வந்து சிரிக்கவே சிரிக்க மாட்டாங்க, சிலவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஞானிகளும் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் நாம வந்து அவன் ரொம்பவே சிரிச்சுட்டே இருந்தாலும் ஞானி இல்லைன்னு நினைச்சிட முடியாது. அதே நேரத்துல சிரிக்காம இருக்கிறதான் சரி அல்ல சிரிக்கிறதான் சரின்னு சொல்லி இதை வச்சு அதையும் அதை வச்சு இதையுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு இயல்பு இருக்கு. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து அளவீடு வந்து நம்முடைய தன்மை தான். நாம நம்முடைய மாற்றம் எப்படி இருக்கு, நாம இதுக்கு முன்னால எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கோம்ங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தா போதும். ஏன்னா அடுத்தவங்க ஞானியா இருக்காங்களாங்கிறது அவங்களுடைய ஒரு ஒரு பொறுப்பு, அது ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்க வந்து தெளிவடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலும் கூட உங்க தெளிவு வந்து நீங்க மற்றவங்க ஏற்றுவிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இது வந்து எல்லா இடங்களிலும் இருக்கு. இப்போ ஏன்னா இதுல ஞானம்னு சொல்லி சொன்னாலே நம்ம ஒரு அர்த்தமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாகவும் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஞானம்னு அடைஞ்சிட்டோம், ஞானி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னாலே அவங்களுடைய அனுபவங்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேற மாதிரி ஏதோ ஒரு டைப்ல இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு டெசிக்னேஷன் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி இருந்தா தான் அவங்க ஞானி, இப்படி இருந்தா ஞானி இல்லைன்னு சொல்லி ஒரு வச்சிருக்கும் போது அந்த ஃப்ரேம் ஒர்க்குகள் அவங்க வர்றாங்களா வரலையான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அது வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்களே கூட அந்த ஃப்ரேம் ஒர்க்ல வர முடியாது. இப்ப நீங்க ஞானம் அடைஞ்ச நிலையிலயுமே கூட அடுத்தவங்க போடுற ஃப்ரேம் ஒர்க்ல உங்களால வர முடியாது. ஏன்னா அவங்க வந்து எப்படி சொன்னா ஞானின்னு சொன்னா அவருக்கு கோபமே வரக்கூடாது, அவர் வருத்தமே வரக்கூடாது,
பயமே வரக்கூடாது நீட்டு சொல்லி அப்படி ஒரு எண்ணத்தோட வச்சிருக்கலாம். இப்ப அதே மாதிரிதான் ஒருத்தர் நம்ம ஒரு பேங்க் ஆபீசர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு வந்து என்னன்னா பேங்க்ல அவருக்கு முன்னால அவர் கடைசியில வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயங்காலம் ஆயாச்சுன்னு சொன்னா எல்லாரும் கணக்குகள் எல்லாம் டேலி பண்ணணும். டேலி பண்ற வரைக்கும் எல்லாமே ஓடிட்டு இருக்கும், நார்மலா ஓடிட்டு இருக்கும். இந்த டேலி பண்ற நேரம் வரும்போது இந்த மண்டை வெடிச்சிரும். இது அந்த அக்கௌண்ட் அங்க ஓடும், இந்த அக்கௌண்ட் இங்க ஓடும், சஃபர் பண்ணி தலைவடிக்கிற நிலையில அவர் டென்ஷன் ஆகி அவருக்கு ஒன்னும் ஓடாத நிலையில ஃபங்க் ஆகி உட்காந்துருவாரு. பிறகு இப்ப நம்ம இதுல தெளிவான பிறகு அவர் ரொம்ப நார்மல் ஆயிட்டார். அதை பத்திலாம் அது ஒன்றும் மைண்டே பண்ணல, அது நார்மலா இருக்கு. எல்லாமே இருந்துக்கு சில நேரங்கள்ல பிரச்சனையே வரும், அது வந்தாலும் கூட அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தார். அப்ப மற்றவங்களுக்கு அதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு என்ன உங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் இப்படி எல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லும்பொழுது அவர் நம்முடைய கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. சொன்னா அவருக்கு அதை சரியா எடுத்து விளக்க சொல்ல முடியாதனால அடுத்தவங்களுக்கு புரியல. இப்படி புரியலங்கிறதுக்காக அவர் அந்த இடத்த அடையலன்னு அர்த்தம் இல்லை, அவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப இதே கதை என்னன்னு அவருடைய வீட்டுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, வீட்டுல அவர் வந்து ஒய்ஃப் இருக்கு, குழந்தைகள் இருக்கு. அப்போ அந்த மனைவி கிட்ட அவர் கோவப்பட வேண்டிய நேரத்துல கோவப்படுறாரு. கோவப்படும் வந்து நீங்க என்ன ஞானம்லாம் அடைஞ்சேன்னு சொல்லி கோவப்படுறீங்கள, நீங்க ஞானம்லாம் அடையல சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துடுறாங்க அவங்க. அப்போ அந்த இதுல என்ன சொல்லி சொன்னா, அதான் ஞானம் நிலையில அடைஞ்சவங்களுக்கு என்னென்ன இயல்பு தான் வெளிப்படணும், என்னென்ன உணர்ச்சிகள் தான் வெளிப்படணும் இதெல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது. அதனால நம்ம ஆமா அப்படி இருக்கு. அதனால என்னன்னு சொல்லி சொன்னா, இது எல்லாமே சில இயல்புகள். நீங்க வந்து ஒரு காலத்துல வந்து உங்க இயல்புகளே மோசமான இயல்புகள் கூட இருக்கலாம், ஆனா எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. அந்த மாறுதலுக்கு உட்பட்டு ஒரு நல்ல நிலை கூட வரலாம். அதுக்காக வந்து இந்த இது எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லாதபடி அவர் எப்பவுமே ஜீரோவாவே இருப்பாரு, சமாதியிலேயே இருப்பாரு. அது வந்து யோகிகளுக்கு அப்படி இருப்பாங்க. யோகிகள் வேற, ஞானிகள் வேற. யோகிகளுக்கு வந்து கோமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே எரிச்சு அப்படியே ஃபங்க் ஆகி அவங்க எதுவும் செயல்பட முடியாது. அவங்களுக்கு நல்லதும் செய்ய முடியாது, கெட்டதும் செய்ய முடியாது. அவங்க வந்து சொசைட்டிக்கே லாய்க்கலாதுங்கிற நிலையில அவங்க சமாதி நிலைன்னு சொன்னா அவங்க முதல்ல சமாதிக்கு போயிடுறாங்க. அவங்க அந்த நிலைக்கு போயிடுறாங்க. அது வந்து அது வேற நல்லது. அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு எந்த உணர்ச்சியுமே வராது, உணர்ச்சியே வராதபடி ஒரு நிலைக்கு அவங்க போயிடுறாங்க. அது வந்து அதான் அந்த வள்ளலார் கூட அதை மூடம்னு சொல்லி சொல்ற காரணம் தான். அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அது உடல் உணர்வுகள் எல்லாத்தையும் அப்படியே இதாகி ஒன்றும் இல்லாம பண்றதுங்கிறது தேவையில்லை. உணர்ச்சிகளை காட்டிக்கிடலாம், ஆனா என்ன ஒண்ணு சொல்லி சொன்னா நம்முடைய செயல்கள்ல கொஞ்சம் அறிவுபூர்வமான செயல்களுக்கு. அதனாலதான் நான் என்ன சொல்லி சொன்னா உணர்வுகளையும் அறிவையும் பிரிக்கிற காரணம் அதுதான். நம்மளை வழி நடத்துறது நம்முடைய அறிவு தான் வழி நடத்தணும். அப்போ அறிவுபூர்வமா நம்முடைய செயல்களை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செயல்களையும் நம்ம ஏனோதானு நம்ம செய்யக்கூடாது. அது இப்ப நம்ம வந்து செயல்களை நம்ம ஏனோதானோன்னு நம்ம செய்ய செய்ய அது வந்து நம்முடைய நிலையும் சரியா இருக்காது, அடுத்தவங்களுடைய உறவும் சரி இருக்காது, ஏதோ ஒரு வகையில நாம மாட்டிடுறதுக்கும் பிரச்சனையா இருக்கு. அதனால வந்து என்னன்னு சொல்லி சொன்னா உணர்ச்சிகளை நம்ம எப்படி வருதோ அது அப்படி வரத்தான் செய்யும். அது ரெண்டாவது எல்லாருமே மாறுதலுக்கு உட்பட்டது, மாறுதல் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப சொல்ல ஞானம் தெளிவடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அதுக்காக இந்த உணர்ச்சிகள்லாம் வருதுங்கிறக்காக தெளிவடையலன்னு அர்த்தம் இல்லை. தெளிவடைஞ்சவங்களுக்கும் உணர்ச்சிகள் வரும், சில நேரங்களில் ஒரு எக்ஸஸா கூட வரலாம். அப்புறம் அடுத்த நிமிஷத்துல பிறகு சரியாகவும் ஆயிடலாம். அதனால ஒரு மேட்டரா நம்ம எடுக்க வேண்டும். இல்லை, இதை நீங்க வந்து அடுத்தவங்களை கண்ணோட்டத்தோட பாக்குறத விட உங்களை நீங்களே அனுசரிங்க. உங்களை நீங்களே இது பண்ணா தான் அந்த கேஸ் அந்த கேள்வி வந்து ஆதென்டிகேட்டரா இருக்கும். உங்களை மீறி சிலதுக்கு நடந்துட்டு சொல்லி சொன்னா உங்களுடைய வெளிப்பாடுகளை நீங்க எப்படி எடுத்துக்கிடுறீங்க. உதாரணமா ஒருத்தர் மேல நம்ம கோபம் வந்துருது, நம்ம கோபத்தை நம்ம ஈஸியா எடுத்துக்கிடுறோம். இதே மாதிரி ஒரு சராசரி மனிதனும் கோபப்படுறான், கோபத்தை அவங்க ஈஸியா எடுத்துக்கிடுறான். ஒரு பயம் வருது, இப்ப இதுல வந்து பயம் வருத்தம் வருது, பயத்தை வரத்ததையும் கூட நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒண்ணு செய்யறதுக்கு ஒண்ணு இல்லாத அப்பதான் வரும்னுட்டு நம்ம ஈஸியா எடுத்துக்கிடுறோம். ஒரு சராசரி மனிதன் வந்து பயத்தையும் வரத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டான்னு சொன்னா அவனும் ஞானிதான். ஆனா அவன் வந்து கோபத்தையோ சந்தோஷத்தையோ வந்து ஈஸியா எடுத்துக்கிடுவான், ஆனா பயத்தையோ வரத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட மாட்டான். அதுல இருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வரும். இது எப்படி எனக்கு வந்தது, எனக்கு இந்த சோதனை வரலாமா, நான் எந்த கோயிலுக்கு எல்லாம் நான் போயிட்டு வந்தேன்னா எனக்கு இந்த எல்லாம் வரலாமான்னு சொல்லி, அதனால அவன் வந்து வருத்தத்தையோ பயத்தையோ வந்து ஈஸியா எடுத்துக்கிட மாட்டான், அதுல இருந்து விடுபடணும்னு நினைப்பான். இந்த மாதிரி இதுகளெல்லாம் கோபத்தை வேணா ஈஸியா எடுத்துக்கிடலாம்,
அதே மாதிரி அவன் அந்த சராசரி மனிதனுக்கும் தெளிவடைஞ்சவனுக்குள்ள வித்தியாசம்னு சொல்லி சொன்னா, நம்ம பயத்தையும் வருத்தத்தையுமே கூட அது அப்படித்தான் வரோன்னுட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம அதை கடந்துப்போம்.